எல்லாருக்கும் வணக்கம். வடக்க தலை வச்சு படுக்கலாமா கூடாதா, அதாவது நார்த் சைடு தலை வச்சு படுக்கலாமா கூடாதா அப்படின்னு சத்குரு வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு. சத்குரு பேசின வீடியோவில் என்ன அறிவியல் ரீதியான தவறுகள் இருக்குது அப்படின்னு mrGk அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கவர் வந்து பேசியிருப்பார். mrGk சேனலில் அவர் என்ன தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு நாம் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போது நம்மளுடைய அந்த 1 இயருக்கு முன்னாடி பழைய வீடியோவை எடுத்து நாம் என்ன தவறாக பேசியிருக்கோம் அப்படின்னு சயின்ஸ் ஃபேக்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்க ஒரு பிரதர் வந்து பேசியிருக்காரு. பேசிக்கான சயின்ஸ்லாம் பேசியிருக்காரு, பட் பேசிக்காக அவர் என்ன மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, நாம் என்ன சொன்னோம் அப்படின்றத ஒழுங்காக காது கொடுத்து கேட்காம வந்து அந்த லிசனிங் இல்லாமல் வந்து பேசிட்டாரு. அவர் பேசினதை கேட்டுட்டு அவருடைய சேனல் ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளுடைய இந்த பழைய வீடியோவில் போயிட்டு அபியூசிவான கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. சயின்ஸில் எங்கேருந்து இந்த அபியூசிவ் இதெல்லாம் வருது எனக்கு தெரியல. படக்க தலை வச்சு படுக்கலாமா கூடாதா அப்படின்ற வீடியோவுக்கு மறுபடியும் நான் கிளியராக பேசுகிறேன், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறேன். நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, சத்குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கவங்க நார்த்து சைடு தலை வச்சு படுத்தா நம்மளுடைய பிரெயினில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னா, நம்ம பிளட்டில் அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு மேக்னெட் மாதிரி தான் இருக்குது, ரெண்டு சைடுமே போல்ஸ் இருக்கும். ஸோ அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த போல்ஸ் நோக்கி அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது நம்மளுடைய பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நடக்கும். அப்படி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நடக்குது அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ஸ்ட்ரோக் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நார்த் சைடு நீங்கள் தலை வச்சு படுக்கிறீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, கண்டினியூஸாக நீங்கள் இதே மாதிரி படுத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சத்குரு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு mrGk என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டால் நம்ம பிளட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம் என்ன எப்படி ரிப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டால் நம்ம பிளட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு ரிசர்ச் பேப்பர் நம்ம காமிச்சிருப்போம், அண்ட் ஒரு யூடியூப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சிருப்போம். இது நம்மளுடைய பதிலாக இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் ஃபேக்ஸ் தமிழில் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, மேக்னெட்டால் நம்மளுடைய உடலில் அந்த பிளட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அந்த ரிசர்ச் பேப்பர் நீங்கள் காமிச்ச அந்த ரிசர்ச் பேப்பரில் அந்த மேக்னெட்டுடைய ரேஞ்ச் வந்து 500 மில்லி டெஸ்ட்லான்னு இருக்குது. பட் எத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.025 மில்லி டெஸ்ட்லாலேருந்து 0.065 மில்லி டெஸ்ட்லா வரைக்கும் தான் இருக்குது. 500 மில்லி டெஸ்ட்லா எங்கே இருக்குது, 0.025 மில்லி டெஸ்ட்லாம் எங்கே இருக்குது. ஸோ அதனால் எடுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டால் நம்ம உடலில் எந்த ஒரு மாற்றங்களும் பாதிப்பும் வராது அப்படின்னு சயின்ஸ் ஃபேக்ஸ் தமிழில் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த mrGkவாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸ் ஃபேக்ஸ் தமிழாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் எந்த வெப்சைட்டை காமிக்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ்ஜிஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் எடுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஹியூமன் ஹெல்த்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதிலை காமிக்கிறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு யூஎஸ்ஜிஎஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க. நீங்கள் இந்த ரிசர்ச் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எடுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டால் நம்ம உடலில் மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்டலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஷிஃப்ட் ஏதாவது இருந்துச்சு இல்லை அந்த மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடலில் நம்ம பிரெயினில் வந்துட்டு ஆல்ஃபா வேவ்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆல்ஃபா வேவ்ஸில் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதையும் இன்னொரு ரிசர்ச் பேப்பரில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.025 மில்லி டெஸ்லாவாக இருந்தாலும் மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்குது அப்படின்றத சயின்டிஃபிக்கலாகவும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் பேப்பரை வந்து நான் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன்னு இல்லை, இது ரிசர்ச் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸில் எக்ஸ்போர்ட், அண்ட் இதோடைய எடிட்டர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரினவுண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்க எடிட்டர்ஸ் தான், அண்ட் இந்த பேப்பர் வந்து பியர் ரிவ்யூடு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது அவங்களே சொல்லட்டும். சரி, இப்போ நாம் இந்த வீடியோவில் நிரூபிச்சிட்டோமா, நார்த்து சைடு தலை வச்சு படுக்கிறதுனால உடலில் பாதிப்புகள் நடக்கும் அப்படின்றத நிரூபிச்சிட்டோமா? இல்லை. இதை தான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலர் விஷயத்தை மாடர்ன் சயின்ஸ் எடுத்து இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலை. மாடர்ன் சயின்ஸ் எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலன்னு ஒரே காரணத்துக்காக அது பொய், அது உண்மை அப்படின்னு நம்மளால் கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படின்றது ஒரு எவால்விங் நேச்சரில் இருக்குது. பல விஷயத்தை இப்போ தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை என்ன ரிசர்ச் பண்ணலன்னு ஒரே காரணத்துக்காக அது பொய் நம்ம சொல்லிட முடியாது அப்படின்றதான் நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன். மறுபடியும் அதை நான் கிளியராக இங்கே சொல்கிறேன். சரி, அப்போ சயின்ஸால் நிரூபிக்கப்படாத ரிசர்ச் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாமா, அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்னென்னா, இந்த வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று நம்ம யாரும் பேசலை. இது நம்மளுடைய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நம்மளுடைய நாட்டில் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் கூட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து இந்த கோட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க, அதை நான் இன்னும் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல வருடங்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது. எந்த ஒரு லேபும் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லாமல் எதை வச்சு இதை அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க, விரதம் இருக்கிறனால நம்ம உடலில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத இப்போ நிறைய ரிசர்ச்சில் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக யோகா. இந்த யோகா பண்ணுறதுனால நம்மளுடைய பிரெயின் கேப்பபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய ஹாப்பினஸ், நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்ம உடலில் இருக்க அந்த கேனிமினல் ரிசெப்டர்ஸ், இதெல்லாமே எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எல்லாத்தையுமே மாடர்ன் சயின்ஸ் இப்போ நிரூபித்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க உணர்ந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய மாடர்ன் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் பற்றிலாம் இப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த அந்த லைனில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்குரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்மளுடைய பிளானெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு நார்த் சைடு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து அதிகபட்சமான நிலப்பரப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட 68% ஆஃப் நிலப்பரப்புகள் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, 32% ஆஃப் நிலப்பரப்புகள் தான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சத்குரு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த நிலப்பரப்புகள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் இன்ஃப்ளூயன்ஸ் படப்பட்டு அதிகமான நிலப்பரப்புகள் வந்து நார்த் நோக்கி நகருது அப்படின்றத சத்குரு சொல்லியிருப்பார். அதுக்கு மிஸ்டர் ஜிகே சேனல் இருக்கவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சாலிட் பார் மேக்னெட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு காயினை ஒட்ட வச்சுட்டு இந்த காயின் என்ன சவுத் நோக்கியோ இல்லை நார்த் நோக்கியோ நகருமா, அப்படி நகராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நாம் என்ன பதில் சொல்லியிருப்போம்னா, நம்மளுடைய எர்த்த வந்து ஒரு சாலிட் பார் மேக்னெட் கூட கம்பேரே பண்ணக்கூடாது, அந்த கம்பேரிசனே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மளுடைய எர்த்தில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுன்னா, நம்மளுடைய எர்த்தோடைய கோரில் வந்து அவ்வளோ ஹீட் இருக்கும், தீ குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். அவுட்டர் கோரில் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் அயன் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்குது. இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் ஹீட் ஆகிறதுனால தான் நம்மளுடைய எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் நம்மளுடைய நிலப்பரப்பு இந்த சாலிட் பார் மேக்னெட்டில் இந்த காயினை ஒட்ட வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி ஒட்டிட்டுலாம் இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் நேச்சரில் இருக்குண்ணா. ஸோ இந்த கம்பேரிசனே தப்பு அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். இந்த கம்பேரிசனை பற்றி சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழில் எதுவுமே சொல்லலை. பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னென்னா, இந்த நிலப்பரப்புகள் நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு அதிகமாக மூவ் ஆனதுக்கு காரணம் சத்குரு என்ன சொல்லியிருப்பார்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மிஸ்டர் ஜிகே என்ன சொல்லியிருப்பாருன்னா, மிஸ்டர் ஜிகேவும் சயின்ஸ் ஃபேக்ட் தமிழ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை இது வந்து டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்டால் தான் வந்துட்டு நடக்குது, இதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்மளுடைய முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம்னா, நம்ம எல்லாருமே ஒரே கான்டினென்ட்டாக தான் இருந்தோம், ஒரே நிலப்பரப்பில் தான் நம்ம எல்லாமே இருந்தோம். இப்போ 5 கான்டினென்ட்டாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு காரணம், இந்த பிரியப்பட்டதுக்கு காரணம் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் தான். ஏன்னா நம்ம அடியிலிருந்து வர தீக்குழம்புகளால் நம்முடைய நிலப்பரப்புகள் பிரியப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் வந்து நார்த் நோக்கி அதிகமான நிலப்பரப்புகள் மூவ் ஆயிருக்கு, இந்த டிரெக்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதற்கு யாருமே வந்து ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ரேண்டமாக நடந்தது, ஒரு இன்சிடென்டலாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீ குழம்பு வருதுன்னா இப்போ தண்ணி எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், எல்லா டைரக்ஷன்லேருந்தும் பபிள்ஸ்லாம் மூவ் ஆகும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகிருக்கணும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் லேண்ட் வந்து அந்த மாதிரி மூவ் ஆகலை, நார்த் சைடு தான் மெஜாரிட்டி ஆஃப் லேண்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ இதுவும் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்போ மேக்னெட்டிக் போலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இந்த தீக்குழம்புகள் வந்து நம்ம காண்டினென்ட் ட்ரிஃப்ட் பண்ணும்போது அந்த தீக்குழம்புகள் அந்த ஹீட்லாம் தணிஞ்சு பாறைகளாக மாறியிருக்கும். அந்த பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸோட அலைன் ஆயிருக்கும். என்னதான் தீக்குழம்புகள் வந்து பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. பட் ஸ்டில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போனதுக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கல. 4th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜிகே அவருடைய வீடியோவில் வந்து சத்குரு பேசினது தவறு அப்படின்னு அவரோட அறிவியலை அவருக்கு தெரிஞ்சது வந்து அவர் சொல்லியிருப்பார். அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. பட் ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரியான ஆட்கள் அறிவியலை பேசுகிறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பார். எனக்கு அங்கே தான் வந்து லைட்டாக இடிக்குது. சயின்ஸையும் தாண்டி அவங்க அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது தேவையில்லை அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ எடுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளை அஃபெக்டே பண்ணாதுன்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ஜிகே சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் அது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சயின்ஸில் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு நான் சொன்னால் நல்லாயிருக்குமா? அப்படி இல்லை, அவங்க எதை மிஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை நான் மிஸ் பண்ணதை அவங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ சத்குரு அவர்களை பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா காப் 15 அப்படின்ற மாநாட்டில்
197 நாடுகள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் பேசியிருக்காங்க. நம்ம மண்ணுக்கு கீழே என்ன மாதிரியான ஒரு அழிவுகள் நடக்குது, மண்ணு கீழே இருக்க மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படின்றத பேசி இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கான செயல்முறை திட்டங்களை வந்து உலகம் முழுக்க இருக்க ரினவுண்ட் சாயில் சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. I think he has a wisdom which is really rare that I think we could contribute to the campaign, and the way we can contribute is I think through our governments. The movement that you are taken up as a soil scientist, I could not expect any more God's blessing than that. In this Save Soil movement, UNCCD, UNEP, World Food Program, FAO and IUCN அண்ட் நிறைய சயின்டிஸ்ட் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பார்ட்னராக இருந்து இந்த மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நியூரோ சயின்டிஸ்ட் வந்து இன்டெப்த்தான கான்வர்சேஷன்ஸ்லாம் சத்குரு கூட பேசியிருக்காங்க. நிறைய கேள்விகள் சத்குருகிட்ட கேட்டிருக்காங்க. சத்குரு வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள் வந்து சொன்ன அந்த அறிவியலை வந்துட்டு இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ் கூட இணைக்கிற ஒரு பெரும் வேலையை வந்து சத்குரு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம், பட் அவங்க வந்துட்டு ஏமாத்துறாங்க அவங்களோட இன்டென்ஷனே தப்புன்னு சொல்கிறது வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனில் நம்ம மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 1, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுடைய பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்றத சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, இந்த பார் மேக்னெட்டிக் கம்பேரிசன் தப்புன்னு சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழில் சொல்ல. பாயிண்ட் நம்பர் 3, நார்தன் ஹெமிஸ்பியரில் அதிகமான நிலப்பரப்புகள் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நமக்கு சொன்னது. இதை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுறது தான் பண்ணுங்கள். இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இவங்க சொன்னது சரி இவங்க சொன்னது தவறு அப்படின்னு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது. இதை நான் வரவேற்கிறேன், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் அவங்க சொல்லலாம், அதை தவறுனா அதை ஹம்பலாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இருக்கிறேன். பட் இதை அப்யூசிவாக கொண்டு போக தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். சயின்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறையா பேசலான்னு இருக்கோம், அதற்கான வேலைகள்லாம் இப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.